வணக்கம். வெல்கம் டு ஆதி ஸ்ட்ரென்ஸ். சிவராத்திரி ஸ்பெஷலாக திருவெண்பாவையோட தொகுப்பு பாடல்கள் தான் நாம் கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பாடல் 9 பார்க்க போகிறோம். வாங்க கேட்கலாம். உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் என்னும் வரம் வேண்டும் உண்ணாமேனியனே. உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் என்னும் வரம் வேண்டும் உண்ணாமேனியனே. சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே, சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே, சிவபுராணமே போற்றிடும் ஹரணே, சிந்தையின் ஒளியே அண்ணாமலையே, சிவம் 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 அன்பே சிவம். தினம் 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 திவம் செய்வோம் திரும் சிவஞானம். பாடல் 9. முன்னை பழம் பொருட்டும் முன்னை பழம் பொருளே, பின்னை முதுமைக்கும் பேர்த்துமோ பெற்றியனை. உன்னை பிராணனாக பெற்ற உன் சீரடிவோம், உன் அடியார்த்தால் பணிவோம். ஆங்கவர்க்கே பாங்கவோமே அன்னவரே, எங்கன் கனவாவர் அவருக்கணந்து சொன்ன பரிசே, தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே. எம் செங்கோன் நல்குத்தியேல் என்ன குறையும் இளையோர் எம்பாவாய். விளக்கம். எது மிகவும் பழமையானதோ அதைவிட பழமையான இறைவா, புதுமைகளுக்கெல்லாம் புதுமையாய் விளங்கும் பெருமை மிகுந்தவனே, உன்னை தலைவனாக பெற்றதால் யாம் சிறந்த அடியார் ஆனோம். நாங்கள் உன் அடியார் திருவடிகளை அன்போடு தொழுவோம், அவர் மனம் கோணாமல் நடந்து கொள்வோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிவனடியாரை கணவராக அமைய வேண்டும். அவரிடும் பணிகளை அவர்தம் உள்ளம் மகிழுமாறு மிகுந்த ஈடுபாடுடன் செய்வோம். எங்கள் தலைவா, இப்படிப்பட்ட அருமையான வாழ்க்கையை நீ தந்துவிட்டால் எங்களுக்கு அதைவிட பேரின்பம் ஏது? குறையென்று ஒன்றும் உண்டோ என்று மார்கழி நோம்பிருக்கும் மணி சிறுமியர் மன்னாதி மன்னனாம் மகேஷனன் மன்றாடி வேண்டுகின்றனர். நோக்கங்கள் ஒன்றானோர் இணைந்தால் வாழ்வில் நோக்கங்கள் இனிதே நிறைவேறும். அடுத்த பாடல். பாதாளம் ஏழும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருளும் முடிவே. பேதை ஒருப்பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்து அரன் தன் கோயில் பினா பிள்ளைகளால் ஏது அவனோர் ஏது அவன் பேர் ஆற்றுரார் ஆரயலர் ஏது அவனை பாடும் பரிசேலோர் ரெம்பாவாய். விளக்கம். சிவன் கீழே உள்ள எல்லாவற்றையும் கடந்தால் மட்டுமே காண முடியும் திருவடி மலர்களை உடையவன். அவன் எல்லா பொருள்களுக்கும் மேலாம் முடிவாம் செம்பொருளாய் விளங்கும் மலர்முடியோன். இட பாகத்தில் எம்பிராட்டியோடு விளங்கும் அந்த திருமேனி மட்டும்தான அவனுக்கு வேதங்கள் வானவர் மக்கள் என எல்லோரும் தொடர்ந்து அவன் புகழ் பாடினாலும் அவனை பற்றி எல்லாவற்றையும் சொல்லி முடித்துவிட முடியுமோ என்ன? அடே அப்பா, இவ்வளவு பெரியவனை எப்படி வழிபடுவது என்று அஞ்சாதீர்கள். அவன் தன் தொண்டர்களின் உள்ளத்தில் எளிமையாக விளங்கி நிற்பவன். அந்த அரண் குற்றமில்லாமல் கொன்றவர். அவனுக்கும் அவன் எழுந்தருளிற்கும் கோயிலுக்கும் பணி செய்ய விரும்பி பிணைத்து கொண்டுள்ள பெண்களே, இதுதான் அவன் சொந்த ஊர், இதுதான் அவனுடைய பேர். இவர் அவனுக்கு உறவினர், இவர் அயலர். இப்படித்தான் அவனை பாட வேண்டும் என்று எதுவும் இல்லை. அவரவர் பக்குவத்திற்கேற்றவாறு அவனை பணியலாம் வாருங்கள் என ஏந்திழையர் மற்ற எழிலரசிகளை அழைக்கின்றனர். உலகளாவிய சிந்தனை உள்ளவர்களை ஒட்டான் சட்டிக்குள் அடைக்க முடியும் முயல வேண்டாம். அடுத்த பாடல் 11. மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்துன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஆர் அழல் போல் செய்யா வெந்நீராடி செல்வா சிறு மருங்குள் மையார் தடக்கன் மடந்தை மணவாலா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வாளர்கள் உய்யும் வகையெல்லாம் உய்தெழுந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையோலோர் எம்பாவாய். விளக்கம். பெரிய குளம் நிறைந்த கூட்டம்,
உன் திருவடி பெருமையை பாடிக்கொண்டே குபீர் குபீர் என குளத்தில் மூழ்கி மூழ்கி கைகளினால் குடைந்து குடைந்து நீராடுகின்றோம். தலைமுறை தலைமுறையாக உன் அடியாராக இருப்பதால் பெருவாழ்வு பெற்றோம். ஒளி நிறை நெருப்பென சிவந்த திருமேனியனே, வெண்ணீற்றில் மூழ்கியவனே, எல்லா செல்வமுமாய் விளங்கும் பெருமானே, சிற்றிடையும் மையிட்ட அகன்ற கண்களும் உடைய உமையாளின் உயர்தலைவா, அவரவர் பக்குவத்திற்கேற்ப உன்னால் எல்லோரும் ஒவ்வொரு வகையில் ஆட்கொண்டு பெற்றோம். இந்த தொடர் முயற்சியில் நாங்கள் சிறிதும் தளராமல் இருக்க ஐயா நீதான் எப்போதும் காப்பாற்ற வேண்டும் என்று மார்கழி நோன்பில் மனம் நிறைக்கின்ற மலர் செல்வியர் பாடுகின்றனர். இதுவே போதும் என நாமே எல்லை சொல்லலாமா? இன்னும் இன்னும் என்று நல் வழியில் உயர வேண்டும். அடுத்தது பாடல் 12. ஆர்த்து பிறவி துயர்கெட நாம ஆர்த்தாடும் தீர்த்தன் நற்றிலை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவனானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வார்க்கலைகள் ஆர்ப்பரவரஞ்செய்ய அணி குழல் மேல் வண்டாரப்ப புத்தி கமழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருள் சுனை நீராடேலோர் ரெம்பாவாய். விளக்கம்: சிறந்த சிதம்பரத்தில் விளங்கும் சிவபெருமானை போற்றி நாம் உள்ளம் துள்ள ஆடுவோம். அவன் நம் பிறவி கணக்கை தீர்ப்பவன், முடிச்சடையில் கங்கை நீரை கொண்டவன், நெருப்பேந்தி ஆடும் நிமலன், வானை உலகை மற்றவை எல்லாம் உண்டாக்கி உயர்வுடன் காத்து ஓய்வளித்து விளையாடுகின்றவன். அவன் அருமை பெருமைகளையெல்லாம் பேசி கொண்டே நம் வளையல்கள் ஒளி செய்ய, அணிந்துள்ள நகைகள் இசைப்பாட, அழகிய நம் கூந்தல் மேலே வண்டுகள் சுதி சேர்க்க, மலர்கள் விளங்கிய தோன்றும் திருக்குளத்தில் மூழ்கி நம் முதலாளி நம் சுவாமி நம்மை சொந்தமாய் கொண்ட அந்த சிவம் பரம்பெருளை வாழ்த்தி கொண்டே நீராடுவோம் வாருங்கள். நம்மை கட்டி போட்டு கொடுமை செய்யும் பிறவி துன்பம் காணாமல் போகும் உண்மை. முதலாளியை போற்றுங்கள், பின்பற்றுங்கள், நீங்களும் முதலாளி ஆகலாம். அடுத்த பாடல் 13. பைங்குவலை கார்மலரால் செங்கமல பையம் போந்தால் அங்கன் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலம் கழவு வார்வந்து சார்த்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன் நிறைந்திசை பொங்கு மடுவில் புகப்பாய்த்து பாய்ந்து நாம் சங்கம் சிலம்பும் சிலம்பு கலந்தாரப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புனல் பாய் தாளேலோர் ரெம்பாவாய். விளக்கம்: அம்பிகையின் திருமேனி போன்ற கருங்குவலைப்பூ, சிவனார் மேனி போன்ற செந்தாமரை என இருவரையும் இந்த திருக்குளத்தில் ஒன்றாக காணுகின்றோம். பாம்பும் பின்னலடி இருக்கின்றது. அழகான நீர் பறவைகள் இசையோடு ஒழிக்கின்றன. சொல்லும் போதே அதோட விளக்கத்தை நம்ம கற்பனை பண்ணி பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கோங்க. தங்கள் உடலிலும் ஆன்மாவிலும் ஒட்டியுள்ள அழுக்கை போக்கிக்கொள்ள அன்பர்கள் வந்து சேர்கின்றார்கள். சிவசக்தி வடிவாக விளங்குகின்றது இந்த தடாகம். நம் கை சங்கு வளையல்களும் காலின் சிலம்புகளும் கலந்து இசைக்கும் களி பேர்வகைகளால் நம் மார்பகங்கள் விம்பி பொங்கும். நாம் குடைந்து குடைந்து மூழ்கி நீராடுவதால் தண்ணீரும் பொங்கி மேலே வரும். இந்த தாமரை தடாகத்தில் தாவி பாய்ந்து நீராடுவோம் வாருங்கள் வாருங்கள் என தளிர் கொடிகள் தடாகத்தை அர்த்தநாதீஸ்வரனாகவே காண்கின்றனர். எங்கும் எதிலும் ஆணும் பெண்ணும் இணைந்தே உயர்ந்தே விளங்கினால் எவ்வளவு பெருமை. அடுத்த பாடல் 14. காதார் குழையாட பையம்பூன் கனலாட கோதை குழலாட வண்டின் குழமாட சீத புனலாடி சிற்றம்பலம்பாடி வேத பொருள் பாடி அப்பொருளா மாப்பாடி ஜோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தம்மா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வலை தன் பாத திறம்பாடி ஆடேலோர் ரெம்பாவாய். விளக்கம்: ஆடியும் பாடியும் ஆண்டவனை வழிபட வேண்டும்.
காதில் ஒளி வீசும் தோடு, கவின் மிக்க தங்க நகைகள், மலர் சுற்றிய கூந்தல், அதன் மேல் வட்டமிடும் வண்டு கூட்டம், இவையெல்லாம் ஆட நாம் குளிர் நீரில் மூழ்கி நீராடுவோம். அப்போது சிதம்பரத்தின் பெருமை, வேத பொருளாக விளங்கும் விமலன் மேன்மை, அவனை சேரும் சிறப்பு, ஞானச்சுடராய் அருளும் சிவபெருமான் கருணை, அவன் திருமுடியில் ஒளிரும் கொன்றை மாலை, தொடக்கமும் இறுதியுமாய் அவனே விளங்கும் இணையற்ற தன்மை என எல்லாவற்றையும் பாடுவதோடு மிகவும் சிறப்பாக நாம் ஒன்றை பாடியே ஆக வேண்டும். மண், காற்று, தீ, நீர், வெளி என ஐந்தும் கொண்டு நம்மை உருவாக்கி காக்கும் உத்தமியை அன்னை பராசக்தியை அவள் திருவடி மலர்களை போற்றி புகழ்ந்து நீராடுவோம் என்று அன்னையை மறவாத சின்ன குயில்கள் அழைக்கின்றன. எத்தனைதான் உயர்ந்தாலும் நாம் உருவாக காரணமாக இருந்தவர்களை எப்போதும் போற்ற வேண்டும். அடுத்த பாடல் 15. ஓரார்கால் எம் பெருமான் என்றே நம் பெருமான் சீரொரு கால் வாயோ வால் சிந்தம் களிர்கூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப பரப்பொருள் கால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியால் பேரறையர் கிண்ணே பித்தொருவர் ஆமாறும் ஆறுமொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தான் வானுருவ பூன்முளையிர் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புணல் பாய்ந்தாடேலோர் ரெம்பாவாய். விளக்கம்: சிவபெருமானின் சிந்தையால் ஒருத்தி என பாடுபடுகின்றாள். பாருங்கள், ஒரு சமயம் எம்பெருமானே எம்பெருமானே என தனக்குள் பேசிக்கொள்வாள். இன்னொரு சமயம் தொடர்ந்து ஓயாமல் சிவன் சிறப்பையே வாயால் பொழிந்து கொண்டிருப்பாள். மற்றொரு சமயம் மகிழ்ச்சி மிகுதியால் அவள் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் தாரை தாரையாக வழியும். வேறொரு சமயம் அவன் மேல் கொண்ட அளவற்ற அன்பால் மாற்றி நினைவின்றி தரையிலே கிடப்பாள். மற்ற தெய்வங்கள் யாரையும் மதிக்க மாட்டாள். மன்னாதி மன்னனாம் தன் மீது இப்படி அன்பு பித்து பிடிக்கும்படி செய்வதும் அவன்தானே. இதேபோல் நம்மையும் கூட தன் மயக்கமாக்கி கொள்ளும் ஞான வடிவினன் அந்த சிவன். பருவ நலம் மிகுந்த தோழியரே, அவனை வாய் நிறைய போற்றி பாடி அழகு மலர் நிறைந்த இந்த பொய்கையில் நீராடலாம் வாருங்கள் என சிவா அனுபவம் பெற அழைக்கின்றனர் சிற்றிடையர். ஆயிரம் ஆயிரம் கற்றாலும் அனுபவத்தால் வரும் ஞானமே ஞானம். அடுத்த பாடல் 16. முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையால் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையால் இட்டியிடையின் மின்னி பொழிந்தெம் பிராட்டி திருவடிவேல் பொன்னம் சிலம்பெல் சிலம்பிற் திருப்புருவம் என சிலை குலவி நன் தம்மை ஆட்டுடையால் தண்ணீர் பிறவிலா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழிவாய் மழையலோ ரெம்பாவாய். விளக்கம்: மேகமே, கடல் சுருங்கும்படி அதன் நீரை முகந்து கொண்டதால் எங்களை உடையவளாம் உமையாலே நிறம் பெற்றாய். எங்களை ஆட்கொள்ளும் அவன் சிற்றிடை போல் அழகாய் மின்னுகின்றான். அவள் காற்சிலம்பொலி போல் இடி இடிக்கின்றன. அவள் புருவம் போல் வானவில் காட்டுகின்றாய். மழை பொழிவதிலும் அவளை எப்போதும் சேர்ந்திருக்கும் சிவபெருமானையும் முந்திக் கொண்டு அவள் ஆறுயிர்களுக்கெல்லாம் அருள்மழை பொழிவது போல் நீயும் முந்திக் கொண்டு பொழிய வேண்டும். எல்லா உயிருக்கும் தாயாம் உமையால் பெருமையை அடுக்கு அடுக்காய் சொல்கிறார்கள் ஆயுழையர். முதலில் சிவனடியார்களுக்கு அருள் புரிந்துவிட்டு அப்புறம் எங்களை ஆட்கொண்டால் போதும் என்கிற பரிபக்குவம் எல்லோருக்கும் வருமா என்ன? வரிசைப்படி வரும் வாய்ப்புகளால் தான் வாழ்நாள் முழுவதும் பெருமைப்படலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாடலோட தொகுப்பை கேட்டிருப்பீங்க. இன்னும் 4 பாடல்கள் இருக்குது, அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இது ஆதிஸ்டன்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் லுக் ஃபார்வர்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸையும் போஸ்ட் பண்ணுங்கள். ஹாவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.